வணக்கம். 11ஆம் வகுப்பு அந்த 7வது பாடத்தில் அலுவலக நடைமுறை, அலுவலக அமைப்பு மற்றும் நடைமுறை அதோடய தொடர்ச்சி பற்றி இப்போ படிக்க போகிறோம். இப்போது அலுவலக கையேடு. கையேடு அப்படின்னா வந்து ஒரு வழிகாட்டி புத்தகம். அலுவலக கையேடில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, அலுவலகத்தில் செய்ய வேண்டிய பணிகள் விவரங்கள் மற்றும் அலுவலகத்தின் மற்ற முக்கியமான நிகழ்வுகளின் விவரங்களும் வந்து அதில் அடங்கும். இப்போ அலுவலக கையேட்டில் பொறுத்த வரைக்கும் முக்கியமாக அலுவலகத்தில் எத்தனை பேருக்கு வேலை செய்கிறாங்க, யார் யாருக்கு என்னென்ன பணின்றது அதை கரெக்டாக ஒதுக்கி கரெக்டாக வந்து குறிப்பிட்டு கொடுத்துருப்பாங்க. என்னென்ன வேலை, எத்தனை ஒவ்வொரு பணியாருடைய பேர், அவங்களுக்கு என்ன வேலை அப்படின்றது அதில் வந்து இருக்கும் அந்த அலுவலக கையேட்டில். அலுவலக கையேட்டினுடைய பொருள், இந்த அலுவலக கையேடு என்பது அலுவலகத்தின் கொள்கைகள், நிறுவனத்தின் அமைப்பு, நடைமுறைகள், செயல்முறைகள் மற்றும் முறைகள், நிலைத்த தன்மை மற்றும் வேலை தொடர்பான விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகள் ஆகியவற்றை பற்றிய தகவல் வந்து இந்த அலுவலக கையேட்டில் உள்ளே இருக்கும். இதெல்லாம் வந்து அந்த உள்ளடங்கி இருக்கும். அதில் இது வந்து எப்படி இருக்குன்னா, சாதாரணமாக வந்து புத்தக வடிவில் இருக்கும், இல்லை கைக்கு அடக்கமாக பாக்கெட்டில் வச்சுக்கிறமா அந்த சைஸ்லேயும் இது வந்து இந்த அலுவலக கையேடு இருக்கும். அதன் நிறுவனமும் அதன் கட்டமைப்பு மற்றும் அந்த கட்டமைப்புக்குள் எவ்வாறு பணியாளர்கள் பொருத்த வேண்டும் போன்றவைக்கு தொடர்பான அனைத்து தகவலையும் வந்து அலுவலக பணியார் வந்து யார் யாருக்கு அதை வந்து தெரிஞ்சிருக்கணும். இந்த நிறுவனத்தை இந்த இத்தனை கட்டமைப்புனா எத்தனை துறைகள் இருக்குது, அதனுடைய ஒவ்வொரு துறையினருக்கும் அது எத்தனை பணியாளர் வேலை செய்கிறாங்க, ஒவ்வொரு பணியாளருடைய பொறுப்பு என்ன, எல்லாமே வந்து அலுவலக கையேட்டில் வந்து இருக்கும். இது சொன்னவர் யாருன்னா, வல்லுநர் பேர் வந்து ஜார்ஜ் ஆர். டெரி. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அலுவலக கையேடு என்பது ஒரு நிறுவனத்தில் பணிபுரியும் பணியாளரின் முயற்சிகளுக்கு ஒரு வழி நடத்தும் வகையில் அவர்களுக்கு தேவையான தகவல்களையும் அறிவுரைகளையும் அளிக்கும் ஒரு எழுதப்பட்ட ஆவணம். இந்த கையேட்டில் வந்து எல்லாமே எழுத்து மூலமாக தான் எழுதியிருக்கும். எல்லாருக்கும் ஒவ்வொருடைய தகவல்கள், அவங்களுக்கு ஒரு அறிவுரை எல்லாமே வந்து எழுத்து மூலமாக இருக்குன்னு சொன்னது ஜார்ஜ் ஆர். டெரி என்று தான் சொன்னார். மேலும் ஒரு அலுவலக கையேடு எப்படி இருக்கணும்னா, அந்த கையேட்டில் வந்து அலுவலகத்துடைய அமைப்பு, அதனுடைய கட்டமைப்பு, வேலைவாய்ப்பு நிலைமைகள் மற்றும் நிறுவப்பட்ட அமைப்பு, நடைமுறைகள், செயல்முறைகள் இதெல்லாம் வந்து மற்றும் தரநிலைகள் மற்றும் அலுவலக நடவடிக்கைகளின் விதிகள், ஒழுங்குமுறைகள் இதெல்லாம் வந்து அந்த அலுவலக கையேட்டில் வந்து மொத்தமே வந்து எழுத்து மூலமாக வந்து பதிஞ்சிருக்கும். ஒழுங்குமுறைகள் பற்றிய தகவல்கள் வெளிப்படுத்தும் இது ஒரு ஆவணம். அதாவது ஒழுங்குமுறைகள்னால் ஒவ்வொரு பணியாளருக்கும் குறிப்பு, அவருடைய வேலையை சம்பந்தமானப்பட்ட குறிப்புகள் மொத்தமே வந்து இந்த கையேட்டில் இருக்கும். இந்த அலுவலக அமைப்பினுடைய அலுவலக கையேட்டினுடைய தேவைகள் இது வந்து ஒவ்வொரு பணியாளருக்கும் இந்த அலுவலக கையேடு வந்து ரொம்ப முக்கியமானது. அவங்க மற்ற பணியாளரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாவே அலுவலக கையேடு இந்த கைடு புக்கை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு எந்த ஒரு குறிப்பிட்ட பணியார் வந்து அவர் எந்த பதவியில் இருக்கிறாரு, அவங்களுடைய பொறுப்பான வேலை எல்லாமே வந்து அதில் இருக்கு. இதில் எதுக்காக இந்த அலுவலக கையேட்டு தேவை அப்படின்னா, ஒரு பெரிய பெரிய அளவிலான பெரிய அமைப்பு தொழிற்சாலை அமைப்புலாம் வந்து அதிகம் அதில் வந்து நிறைய கிளைகள் இருக்கும், அல்லது அதிக துறைகள் இருக்கும், அல்லது அதிக எண்ணிக்கையிலான பிரிவுகள் வந்து கொண்டிருக்கும். அதில் வந்து அப்படி இருக்கும்போது ஆயிரக்கணக்கான ஊழியர் வந்து பணிபுரியும் இடத்துல ஊழியர்களை மேலாண்மை செய்வது வந்து ரொம்ப கடினமாக இருக்கும். எனவே அந்த அறிவுறுத்தல்கள் அல்லது வழிகாட்டுதல் உள்ளடக்கி எழுதப்பட்ட அலுவலக கையேட்டினை வழங்குவதன் மூலம் ஊழியர்களை எளிதில் வந்து கட்டுப்படுத்தலாம் அவங்களை வந்து, மற்றும் தவறான புரிதலை வந்து இந்த அலுவலக கையேட்டில் இதெல்லாம் வந்து தவிர்க்கலாம். தவறான புரிதல்னா, சில பணியார் வந்து அவங்க எந்த பதவியில் இருக்கிறாங்க அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கணுன்னா அந்த கையேட்டில் மூலமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்படி இருக்கும்போது தேவை அப்படின்னா, அலுவலக கையேட்டின் தேவை ஒன்று வந்து, ஒரு நிறுவனத்தில் பணியாளர்கள் தங்களுடைய பணி நிலைமை, அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்குதுன்றதை வந்து இந்த கையேட்டில் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அவங்களுடைய கடமைகள் என்ன மற்றும் பொறுப்பு வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த அலுவலக கையேடு வந்து ரொம்ப உதவியாக இருக்குது. ரெண்டாவது வந்து, அலுவலகத்தின் கொள்கைகளை நிறைவேற்றுவதில் தங்களுடைய பங்கு, அவங்களுடைய பங்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு திட்டம் இருக்கும், ஒரு ஒரு கொள்கை இருக்கும், அது அவங்களுடைய பங்கு என்ன என்பதை இந்த அலுவலக கையேட்டின் மூலம் வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து அதை வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. ஒவ்வொரு பணியாளருடைய கொள்கை என்னன்றது அந்த குறிப்பேட்டில் இருக்கும். மூணாவது வந்து, பணியாளர்களுக்கு நல்ல உறவை வைத்துக் கொள்வதற்கு அந்த வாய்ப்பு வந்து உள்ளது. நாலாவது வந்து, பழைய மற்றும் புதிய பணியாளர்கள் இருவருமே ஒரே தகவல்களை வந்து விளக்கங்கள் வந்து அளிக்கும்போது, இதில் வந்து ஒவ்வொரு துறையும் அல்லது பிரிவில் உள்ள பணியாளர்களின் கடமைகள் என்ன மற்றும் பொறுப்புகளை அவற்றோடு இணைக்கப்பட்ட அதிகாரங்களையும் பொறுப்புகளையும் வந்து விளக்குறது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருடைய பொறுப்பு என்ன, அவங்களுடைய அதிகாரம் என்னன்றதே இந்த கையேட்டில் மூலம் நம்ம கரெக்டாக தெரிஞ்சுக்கலாம். அதனால் வந்து ஒவ்வொரு பணியாளரும் மற்ற பணியாளருடைய உறவை புரிந்து கொள்ள வந்து முடியும். ஒரு சில நேரங்களில் வந்து ஒவ்வொரு துறைக்கும் தனி கையேடு பன்னாட்டு நிறுவனத்துக்கு தயாரிக்கப்படுகிறது. இப்போ பன்னாட்டு நிறுவனம்லாம் பெரிய பெரிய நிறுவனத்தில் வந்து ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு கையேடு இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு துறைக்கும் வந்து வேறு வேறு கையேடு வந்து அவங்க வந்து தயார் பண்ணுவாங்க. மூணாவது வந்து, நிர்வாக நடைமுறை கையேடு.
நிர்வாக நடைமுறை கையேடுகள் எதில் வருதுன்னா அலுவலக கையேட்டுடைய வகைகள் வருது. இது வந்து ஒரு வேலையை செயல்திறன் மிக்கதாக செய்ய தரமான முறைகள் மற்றும் செயல்முறைகள் வந்து இக்கையேட்டிலிருந்து கொண்டுள்ளன. தேவைப்பட்டால் ஒவ்வொரு துறையிலும் தனிப்பட்ட முறைகள் மற்றும் நடைமுறைகள் வந்து வழங்கப்படுகின்றன. ஊழியர்களின் தேவையான அவங்களுக்கு கல்வி தகுதி, அவங்களுக்கு தேவைப்படும் பயிற்சி, கடிதம் மற்றும் அறிக்கைகள் வந்து வடிவமைக்கும் முறை, பணியாளருக்கு இடையே உறவு ஆகியவற்றை வழிகாட்டுதல் மற்றும் அறிவுறுத்தல்கள். இந்த கையேடு வந்து எல்லாத்துமே இந்த கையேட்டில் மூலமாக வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். வந்து கையேட்டின் வகைகள் வந்து ஒன்று, அதுக்கடுத்து வந்து கொள்கை கையேடு. கொள்கை கையேட்டில் வந்து எல்லா அலுவலகங்களும் தங்களுக்கென்று தனிப்பட்ட கொள்கைகளை வந்து கொண்டுள்ளது. ஒவ்வொரு அலுவலகத்துக்கும் ஒரு ஒரு நோக்கம் இருக்கும். அப்படி இருக்கும்போது அது எல்லாமே எல்லாம் தெளிவாக போட்டிருப்பாங்க. அப்படி தான் கையேட்டில் தான் போட்டிருப்பாங்க. அந்த கையேட்டில் வந்து அந்த செயல்களுக்கான அடிப்படை வழிகாட்டியாக வந்து செயல்படுகிறது கையேடு. ஒரு நிறுவனத்தில் வந்து அனைத்து நடவடிக்கைகளும் கொள்கை கையேடுகளால் வந்து முறையாக வந்து வழிநடத்தப்படுகின்றன. ஒரு கொள்கை கையேட்டில் என்ன இருக்குன்னா, இயக்குனர் குழுவினால் தயார் செய்யப்பட்ட நிறுவன கொள்கைக்கான முடிவுகள், தீர்மானங்கள் மற்றும் வழிகாட்டெல்லாம் அதில் வந்து இடம்பெற்றிருப்போம். அப்புறம் வந்து ரெண்டாவது அமைப்பு முறை கையேடு. அமைப்பு முறை கையேடு அமைப்பை வந்து கட்டமைப்பை பற்றி வந்து நம்ம விளக்குகிறது என்னன்னா, அமைப்பு முறையில் வந்து இதில் ஒவ்வொரு துறையும் அல்லது பிரிவில் உள்ள பணியாளர்களின் அவங்களுடைய கடமைகள் என்ன மற்றும் அவருடைய பொறுப்புகள், அவற்றோடு இணைக்கப்பட்ட அதிகாரத்தை பொறுப்பையும் வந்து விளக்குகின்றன. அவங்களுடைய கடமைனா அவங்களுடைய பொறுப்புனா அவங்களுடைய அதிகாரம் என்னன்றதே இந்த கையேட்டை விளக்கியிருக்கும். அதனால் ஒவ்வொரு பணியாளரும் மற்ற பணியாளருடன் உரையை வந்து புரிந்து கொள்ள வந்து முடியும். ஒரு சில நேரங்களில் ஒவ்வொரு துறையும் தனி கையேடு பன்னாட்டு துறைகளுக்கு தான் தயாரிக்கப்படும். பன்னாட்டு நேரத்தில் பெரிய பெரிய நிறுவனத்தில் தனித்தனியாக துறை இருக்கிறதுனால ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு கையேடு இருக்கும். அப்புறம் நிர்வாக நடைமுறை கையேடு அப்படின்னா, ஒரு வேலையை செயல்திறன் மிக்கதாக செய்ய தரமான முறைகள் மற்றும் செயல்முறைகள் வந்து இந்த கையேட்டில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். அப்படி இருக்கும்போது தேவைப்படும் போது மட்டும் ஒவ்வொரு துறையிலும் தனிப்பட்ட முறைகள் மற்றும் நடைமுறைகள் வந்து வழங்கப்பட்டுள்ளன. அப்படி இருக்கும்போது ஊழியர்களுக்கு தேவையான கல்வி தகுதி, அவர்களுக்கு தேவைப்படும் பயிற்சி, கடிதம் மற்றும் அறிக்கைகளை வடிவமைக்கும் முறை, பணியாளருக்கு இடையேயான உறவு ஆகியவற்றிற்கு வழிகாட்டுதல்கள் மூலமாக மொத்தமே அறிவுறுத்தி இந்த கையேட்டில் வந்து குறிப்பிட்டிருக்கோம். நாலாவது துறைவாரியான பயிற்சி ஏடு. துறை ஒவ்வொரு துறைக்கும் தனித்தனியாக இருக்கும்போது அவங்களுக்கு பயிற்சி கொடுப்பாங்க. எப்படிலாம் இந்த கையேட்டில் வந்து விலக்கி இருக்குது அப்படின்றபோது இந்த கையேட்டில் வந்து குறிப்பிட்ட துறையினுடைய கொள்கைகள், முறைகள், நடைமுறைகள் போன்றவுடன் தொடர்புடையது. இவை எல்லாமே வந்து கையேட்டில் ஒவ்வொரு துறைக்கும் தனித்தனியாக வந்து தயாரிப்பாங்க இந்த கையேடு. அப்புறம் தபால் கையேடு. தபால் கையேடு வந்து உள்வரும் மற்றும் வெளி செல்லும் தபால்கள் அனைத்து கட்டங்களையும் கையாளும் முறைகள் பற்றி வந்து விரிவாக வந்து விளக்குகின்றன. ஒவ்வொன்று தனியாக இருக்கும் உள்வர கடிதங்கள் எப்படி இருக்கும், ஃபஸ்ட்டு வந்து பணியாருக்க தெரியப்படுத்துன்றது அந்த கையேட்டில் வந்து விளக்கியிருக்கும். இந்த கையேட்டில் கடிதம் எழுதும் நடைமுறைகள் வந்து கொண்டுக்கப்பட்டுள்ள எல்லாமே கடிதம் எப்படி நம்ம எழுதுவோம் அதே மாதிரி தான் கடிதம் எழுதி ஒவ்வொரு பணியாளருக்கும் அதை வந்து தெரியப்படுத்துவாங்க. அப்புறம் கோப்பு கையேடு. கோப்பு வந்து ஃபைல் மூலமாக வந்து கையேடு வந்து தயார் பண்ணியிருப்பாங்க. இந்த கையேட்டில் அலுவலகத்தில் பராமரிக்க வேண்டிய கோப்புகள் வந்து பெயர்கள் வந்து ஒன்று வந்து கொடுக்கப்பட்டிருப்பாங்க ஒன்றுக்கும். அவை மேலும் வந்து அவற்றை பெயரிட்டு எப்படி பராமரிக்கின்ற முறையை வந்து இந்த கையேட்டில் வந்து விதிச்சிருக்கோம். அப்புறம் ஏழாவது விதிகள் மற்றும் விதிமுறைகள் கையேடு. ஏழாவது கையேடு இதில் வந்து விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகள் அலுவலகத்தில் பணிமுறையும் அனைத்து பணியாளர்களுக்கும் இது வந்து ரொம்ப இன்றியமையாது. விதிமுறைன்றது ஒவ்வொரு பணியாளருக்கும் ரொம்ப மிக 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 முக்கியமானது வந்து இந்த விதிமுறைகள் தான். அது ஒவ்வொரு பணியாளருக்கும் அது நல்லா புரிஞ்சிருந்தால் தான் அவங்களை குறிப்பிட்ட வேலையை அவங்க வந்து கரெக்டாக வந்து செஞ்சு முடிப்பாங்க. விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளின் படி அனைவரும் பணிபுரிய வந்து வேண்டாம். அந்த விதி பிரகாரம் ஒவ்வொரு பணியாளரும் வந்து அந்த வேலையை வந்து செஞ்சு முடிக்கணும். அலுவலக ஊழியர்களுக்கு பணிபுரிய ஒவ்வொரு ஊழியருக்கும் பல்வேறு வகையான விடுப்புகள் அவங்களுக்கு இருக்கும். அந்த விடுப்பை வந்து அத்தகைய விடுப்பு எண்ணிக்கை மற்றும் அவற்றை பெரும் நடைமுறைகள் எப்படி அந்த விடுப்பெல்லாம் எடுத்துக்கலான்றது மொத்தமே வந்து அந்த கையேட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது புதுசாக வேலை செஞ்ச வேலைக்கு வரவங்களாம் விடுமுறைகள்லாம் எப்படி எடுக்கணுன்றது அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அவங்க இருக்கும் அந்த கையேட்டில் மூலமாக பார்த்து இந்த விடுமுறைகள் எப்படிலாம் எடுத்துக்கொள்ளலான்றதுன்றது அந்த கையேட்டில் மொத்தமே வந்து விலைக்கு இருக்கும். அப்புறம் வந்து வரலாறு கையேடு. வரலாறு கையேடு அப்படின்னா, அலுவலகத்தின் பணிபுரிவன் தனது நிறுவனத்தை பற்றி எல்லாமே ஒவ்வொரு வேலை செய்கிற அலுவலகத்தில் வேலை செய்கிறவங்க அந்த நிறுவனத்தை பற்றி ஃபுல்லாமே வந்து தெரிஞ்சிருக்கணும். அப்படின்னா இதுக்கு முன்னாடி அந்த அலுவலகத்தை எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்றது மொத்தமே வந்து முதல்லேருந்து மொத்தமே வந்து இந்த கையேட்டில் வந்து ஃபுல்லாக வந்து எல்லாமே விலக்கி குறிப்பிட்டிருப்பாங்க. வரலாறு குறிப்பிடனா எப்போ ஆரம்பித்த நாள்லேருந்து இப்போ புதுசாக வேலைக்கு செய்கிறாங்க, பணிகளில் வேலை செய்கிறாங்க, அந்த அது வரைக்கும் எல்லாமே வந்து அதில் ஒவ்வொரு பணியாளர் பற்றி அதில் விளக்கியிருக்கும்போது அந்த பழைய வரலாற்றை கையேட்டை எடுத்து பார்த்தோம்னா அதில் எல்லாமே அதில் வந்து எந்த வருஷம் ஆரம்பித்தாங்கன்றது எல்லாமே அதில் இருக்கும். இந்த கையேட்டில் வந்து நிறுவனத்தின் வரலாறு சுருக்கமாக வந்து சாதாரண எல்லாமே சுருக்கி தான் கொடுத்துருப்பாங்க. அது என்ன இருக்கும் அப்படின்னா, நிறுவனத்தினுடைய பெயர் மற்றும் முகவரி, அதை யார் முதல் முதல் ஆரம்பித்தாங்க, யார் அதை தோற்றுவிப்பாளர் யார்,
நிறுவனத்தை நிறுவுவதற்கான நோக்கங்கள், எந்த நோக்கத்தை கோசம் அந்த நிறுவனத்தை வந்து ஆரம்பித்தாங்க, எந்த சூழ்நிலையில் அந்த நிறுவனம் வந்து தோற்றுவிக்கப்பட்டது, அதில் ஃபஸ்ட்டு அதை ஆரம்பிக்கும் போது எவ்வளோ முதல் போட்டாங்க, தோற்றுவிப்பாளரின் பங்களிப்பு என்ன, ஒவ்வொருத்தரும் பங்களிக்கும் அவங்களுடைய பங்கு என்ன, முதல் பங்குதாரர்கள் போடும்போது அவங்களுடைய எவ்வளோ பங்கு, ஒவ்வொருத்தரும் எவ்வளோ மூலதனம் போட்டாங்க, எல்லாமே அதில் இருக்கும். அதன் பதிவு மற்றும் சட்ட பாதுகாப்பு போன்ற சுருக்கமாக வந்து அதில் வந்து விவாதிக்கப்பட்டிருக்கும். அதில் இந்த தகவல் வந்து புதிதாக ஒரு பணியாளருக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். புதுசாக வர வேலைக்கு வரவங்க அதை படித்தாவே அவங்க அந்த நிறுவனத்தை பற்றி எல்லாமே வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஒன்பதாவது வந்து பல்நோக்கு கையேடு அல்லது சாதாரணமாக இருக்கிற பல்நோக்கு கையேடு அல்லது கையேடு அது ஒன்பதாவது நோக்கு வகைகளில் சில அலுவலகம் வந்து மேலே நம்ம இவ்வளோ சொன்னால் கையேட்டில் போன்ற பல கையேடுகளை பயன்படுத்துறதுக்கு பதிலாக ஒரே கையேடு வந்து கொண்டிருக்கும். சாதாரணமாக வந்து ஒன்று மட்டும் வச்சுக்க விரும்புவாங்க. நிறைய ஒரு அலுவலகத்தை பொறுத்த பெரிய அலுவலகத்தில் பல விதமான துறைகள் இருந்தாலும் ஒரே ஒரு துறையாக இருந்து அது ஒரே கையேடாக இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே விரும்புவாங்க. அப்படி இருக்கும்போது மிக முக்கியமான மற்றும் தொடர்புடைய தகவல்கள் புத்தக வடிவிலே வந்து புத்தக வடிவான கையேட்டில் வந்து உள்ளே முதல் மட்டும் முக்கியமானது மட்டும் அதில் இருக்கும். அத்தகைய வழிமுறைகள் வந்து பல்நோக்கு கையேடு வந்து தயாரிக்கப்படுகிறது. முக்கியமானதை மட்டும் தயார் பண்ணுறது தான் வந்து இந்த பல்நோக்கு கையேடுன்னு பேர். அலுவலகத்திலிருந்து அலுவலகத்துக்கு அலுவலகம் இந்த உள்ளடக்கம் வந்து வேறுபடும். ஒவ்வொரு அலுவலகத்துக்கும் ஒவ்வொரு வேலை பார்க்கப்பட வேறு இருக்கும். ஒவ்வொரு அலுவலகத்தின் நோக்கம் வந்து வேறு இருக்கும். அப்படி இருக்கும்போது வேறு வார்த்தைகள் நம்ம கூறணும் சொல்லணும்னு பார்த்தா ஒரு கையேட்டின் உள்ளடக்கம் வந்து சம்மந்தப்பட்ட அலுவலகத்தின் தேவைகளையும் விருப்பங்களையும் பொறுத்தே இருக்கும். அதனுடைய கையேட்டின் உள்ளடக்கம் வந்து அவங்களோட பணியாளர்களோட விருப்பத்தை பொறுத்தே அதில் வந்து அமைஞ்சிருக்கும் இந்த அலுவலகத்தில் வகைகளில். அப்புறம் வந்து அலுவலக கையேட்டினுடைய கோட்பாடுகள். ஃபஸ்ட்டு கோட்பாடு வந்து அலுவலக கையேட்டுக்கு வந்து கையேட்டு திட்டத்திற்காக அனைத்து அதிகார பொறுப்பையும் வந்து மையப்படுத்த வேண்டும். ஒரு அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலாளர் துறை தலைவர் எல்லாமே இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு முகம் ஒரு குழுவாக இருந்து திட்டமிட்டு அந்த கையேட்டை வந்து அவங்க வந்து உருவாக்கணும். அப்புறம் வந்து ரெண்டாவது எந்த நிலை பணியாளர்களும் இக்கையேட்டினை உபயோகப் போகிறார்கள் என்பது வந்து குறிப்பிடப்படணும். யார் யார் எந்த நிலை பணியாளர்கள் யார் யார் இருந்து கையேட்டு உபயோகப்படுத்துவாங்க, அதை மேலிருந்து கீழ்நிலை பணியாளர்கள் பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் யார் யார் இந்த கையேட்டினை பயன்படுத்துவாங்கன்றது அதில் வந்து குறிப்பிட்டிருக்கணும். மூணாவது கொள்கை வந்து பகிர்ந்தளிப்பு பட்டியலை தயாரித்து மற்றும் திருத்தம் செய்ய வேண்டும். அப்போது தான் எந்த ஊழியரையும் தவிர்க்காமல் கையேடு ஊழியர்களையே விநியோகிக்கப்படும். அது வந்து எல்லா பட்டியலும் தயாரிக்கும் போது எந்த வித ஒரு பணியாரும் பேர் வந்து விட்டு போகாமல் அந்த கையேட்டில் இருக்கணும். அப்போ வந்து பகிர்ந்தது அதை வந்து சரிபார்க்கணும். அப்பப்போ சரியாக இருக்குதான்னு சொல்லிட்டு பகிர்ந்தளிக்குமோ எல்லாருக்கும் அந்த கையேட்டை கொடுக்கும்போது பகிர்ந்தளித்தல் அப்படின்னா புதுசாக வர ஊழியருக்கு அதெல்லாம் கொடுக்கும்போது ஏற்கனவே கடைசியில் சேர்ந்த பணியாருடைய பேர் வரைக்கும் அதில் இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்க வந்து நல்ல முயற்சி பண்ணி அது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சரிபார்த்து தான் அவங்களுக்கு வந்து எந்த வித பிரச்சனையும் இல்லாத மாதிரி அந்த கையேட்டை உருவாக்கணும். நாலாவது வந்து கையேட்டை வந்து எளிமையாக அது பார்க்கும்போது நேரடியாக நல்லா புரிஞ்சிக்கிற மொழியில் வந்து அவங்கவுங்க ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு மொழியாக பேசும்போது அந்த புரிஞ்சிக்கிற மொழியாக அதில் வந்து பதியப்பட்டிருக்கணும். அதில் வந்து அஞ்சாவது கையேட்டில் உள்ள தகவல் மிகவும் சிக்கல் இல்லாமல் ரொம்ப அந்த தகவல் வந்து ரொம்ப அது பார்க்கும்போதே அது என்ன யார் அது என்ன அவங்களுடைய பொறுப்பு என்னன்றதை பார்க்கும்போதே புரிஞ்சிக்கிற மாதிரி இருக்கணும். ரொம்ப எளிமையாக புரியும்படி வந்து வரிசைப்பட்டு அதில் வந்து இருக்கணும். ஆறாவது வந்து கொடுக்கப்பட்ட தகவல்கள் மேற்கோளிடப்பட்டு சுட்டு இணைப்பு முறையோடு வந்து இருக்க வேண்டும். சுட்டு இணைப்புனா சுட்டி காட்டுறது கரெக்டாக இப்போ கோப்பு அலுவலகத்தில் பொறுத்த வரைக்கும் நிறைய கோப்புகள்லாம் வந்து வச்சுருப்பாங்க. அப்படி இருக்கும்போது வந்து எந்த இடத்துல எந்த இருக்குதுன்னு சொல்லிட்டு சுட்டி காட்டுறது எந்த ஒரு குறிப்பிட்ட கொள்முதல்துறை இருக்கும் விற்பனைத்துறை இருக்கும்போது இப்போ கொள்முதல்துறையில் நம்ம ஒரு கோப்பு போய் எடுக்கணும் அப்படின்னா வந்து சுட்டி காட்டுறது எந்த இடத்துல இது இருக்குதுன்னு சொல்லி சுட்டி காட்டுறதுக்கு பேர் தான் சுட்டி இணைப்பு. ஏழாவது வந்து கையேட்டில் விளக்கப்படங்களையும் வரைபடங்களையும் பயன்படுத்த வேண்டும். ஒன்று வந்து விளக்கப்படம் அந்த விளக்கப்படம் பார்க்கும்போதே பணியாளருக்கு வந்து புரிஞ்சிடணும் கரெக்டாக அதாவது இந்த துறையில் எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க ஒவ்வொரு பணியாளருக்கும் அவங்க குறிப்பிட்ட ஒதுக்கப்பட்ட வேலை என்ன அப்படின்னு அவங்க வந்து தெரிஞ்சுக்கணும். எட்டாவது பாயிண்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் கையேட்டினை திருத்தம் செய்து அவற்றை கூடிட்டு வந்து காட்ட வேண்டும். அது குறிப்பிட்ட இடைவெளியில் கையேட்டினை திருத்தம் செய்வது அப்படின்னா அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் வேலையில் ஊழியர்கள் வேலை செய்ய இருக்கும்போது திடீர்னு வந்து அந்த மேலாளர் மாறுற மாதிரி இருக்கலாம். அப்படிலாம் துறைத்தலைவர் யாருனா வந்து ஒரு துறையிலேருந்து வேறு துறைக்கு மாற்றம் செய்யும் போது என்ன பண்ண வேண்டியது இருக்கும் அவங்க எந்த நேரத்துக்கு மாறினாங்கன்னு கோடிட்டு காட்டி அவங்க போன அந்த மாதம் தேதியிலேருந்து அதை கரெக்டாக அதில் வந்து குறிப்பிட்டிருக்கோம். ஒன்பதாவது கொள்கை வந்து தொடர்முறை தணிக்கை வந்து செய்யப்பட வேண்டும். தணிக்கை வந்து கரெக்டாக நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் தணிக்கை செஞ்சால் தான் கரெக்டாக வந்து எல்லாமே அந்த அமைப்பு நடைமுறையிலேருந்து எல்லாமே வந்து கரெக்டாக வந்து ஒழுங்கிருக்கும். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக தணிக்கை வந்து அலுவலகத்தை கையேட்டில் வந்து அப்பப்போ தணிக்கை செஞ்சு அதன் பிரகாரம் வந்து புதுசாக வர பணியாளருக்கு வந்து அதை வந்து அவங்க வந்து விநியோகம் பண்ணாது வந்து எட்டாவது அதுக்கடுத்த பாயிண்ட்டு
கையேட்டினை தயாரிப்பதில் படிநிலைகள், அலுவலக கையேட்டில் தயாரிக்கும் போது உள்ள படிநிலைகள். அதாவது எப்படி தயாரிக்குன்னா, கையேட்டின் தயாரிக்கும் போது நிலையான மற்றும் ஒழுங்கான நடைமுறைகள் வந்து அதை வந்து பின்பற்ற வேண்டும். இதை பின்பற்றினால் கையேடு வந்து முழுமையாகவும் சரியாகவும் விரிவானதாகவும் வந்து அது வந்து இருக்கும். கையேட்டினை குறிப்பிட்ட காலத்திற்குள் தயாரித்து வந்து முடிக்க வேண்டும். அதாவது காலதாமதம் இல்லாத அந்த ஒரு ஒரு குறிப்பிட்ட பணியாளருக்கும் கரெக்டாக சரியான நேரத்தில் அந்த கையேடு போய் சேர மாதிரி அந்த கையேடு வந்து தயாரிக்கணும். ஒன்று வந்து தனிநபர் அல்லது செயற்குழு அமைத்தல். தனிநபர் அமைத்தல் அப்படின்னா வந்து இப்போ சிறு சிறிய நிறுவனங்களாக ஒரு தனிப்பட்ட நபர் மட்டும் என்ன பண்ணுவாங்க, அந்த கையேடை வந்து தயாரிப்பாங்க. ஆனால் பெரிய பெரிய நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா துறையும் ஒன்றா சேர்ந்து எல்லா செயற்குழுவும் ஒன்றா சேர்ந்து பேசி முடிவு பண்ணி அதன் பிறகு தான் என்ன பண்ணுவாங்க, அந்த கையேடையை வந்து தயாரிக்க வேண்டும். எனவே இந்த நடைமுறை நிறுவனத்தில் அளவை பொறுத்தே வந்து மேற்கொள்ளப்படும். அதாவது மேற்கொள்ளும் அப்படின்னா ஒரு சிறு நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தனிப்பட்ட ஒரு ஆளே இந்த கைட் புக் வந்து தயார் பண்ணுவாங்க அலுவலக கையேடை. ஆனால் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் குழுவாக சேர்ந்து தான் அந்த வந்து கையேடை வந்து கண்டிப்பாக வந்து தயாரிக்கணும். ரெண்டாவது வந்து கையேட்டு வந்து தலைப்புகள் வந்து பட்டிய ஒவ்வொரு கையேட்டு வந்து தலைப்பு ஒன்று ஒன்றுக்கு இருக்கும். அது என்னன்றதுன்ற கை அலுவலகத்தின் கையேடு தயாரித்தது பொறுப்பு வந்து அழைக்கப்பட்ட அதிகாரிகள் வந்து கையேட்டிலிருந்து கொடுக்க வேண்டிய தலைப்புகள் வந்து பட்டியலிட்டு வந்து தயாரிப்பாங்க ஒன்று ஒன்றுக்கும். இந்த பட்டியலில் வந்து கையேட்டின் வகையை பொறுத்து வந்து மாறுபடும். அது என்ன மாறுபடும்னா, உள்ளடக்க பக்கங்களில் வேண்டிய பாடங்கள், தலைப்புகள் வகைப்படுத்துவதோடு தர்க்க தலைப்புகள் மற்றும் துணை தலைப்புகளின் படி வந்து வரிசைப்படுத்தி வந்து அதில் வந்து அந்த கையேட்டில் வந்து அமைச்சிருக்கலாம். மூணாவது பாயிண்ட் வந்து கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் பெறுதல். பல துறையாக இருக்கும்போது எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அதனுடைய கருத்தை கரெக்டாக தெரிஞ்சுக்கின்னு உண்மையான பயனுள்ள கருத்தை மட்டும் வந்து கையேட்டில் வந்து குறிப்பிட்டிருக்கணும். பல்வேறு துறைகளில் வந்து மேலாளர் வந்து மற்றும் மேற்பார்வையாளரிடமிருந்து கையேட்டில் உள்ளடக்கப்பட்ட தலைப்புகளின் படி ஆலோசனைகள் மற்றும் பரிந்துரைகள் பெறுதல் வந்து வேண்டும். இந்த கருத்துக்கள் வந்து ஆலோசனைகளையும் பெற குறிப்பிட்ட காலக்கெடு வந்து நிர்ணயித்த இந்த ஆலோசனை பெறுகிறது குறிப்பிட்ட காலக்கெடு வந்து கொடுத்த பிறகு அதன் பிறகாரம் அதை வந்து கையேட்டில் வந்து குறிப்பிட்டிருக்கணும். நாலாவது படிநிலை வந்து பெறப்பட்ட கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் சரிபார்த்தல். பெரிய பெரிய நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா துறை தலைவர்லாம் ஒன்றா சேர்ந்து ஆலோசனையை வந்து எல்லா கருத்துக்கெல்லாம் வந்து சேகரிச்சிட்டு பிறகு அது வந்து கரெக்டாக சரிபார்க்கணும். இது வந்து இது கையேட்டில் எல்லாமே பிரிண்ட் ஆகிட்ட பிறகு எந்த மாற்றமும் வரக்கூடாது. கரெக்டாக அவங்கவுங்க தகுதியும் அவங்களோட பொறுப்பும் கரெக்டாக சரியாக தெரிஞ்சுக்கிற பிறகு தான் வந்து சரிபார்த்து அப்புறமா என்ன பண்ணால் கைட் புக்கை வந்து தயார் பண்ணணும். பெறப்பட்ட கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் அட்டவணைப்படுத்தி அதை வந்து சரிபார்க்கணும். அப்புறம் பொருத்தமற்ற மற்றும் சாத்தியமற்ற கருத்துக்கள் பொருத்தமில்லாதெல்லாம் வந்து அதிலேருந்து வந்து நீக்கணும். மற்றும் ஆலோசனைகளை கவனமாக வந்து நிராகரிக்க வேண்டும். எது முக்கியமானது மட்டும் எடுத்துக்கணும், முக்கியமில்லாத கருத்தெல்லாம் அதில் வந்து தகவல் வந்து இருக்கவே வந்து கூடாது. அஞ்சாவது படிநிலையிலிருந்து தகவலை வகைப்படுத்தி வந்து அது வந்து அடுக்குதெல்லாம் எது ஃபஸ்ட்டு முதல்ல செய்யணும், அது ரெண்டாவது செய்ய வேண்டிய வேலையை வந்து தனியாக வரிசைப்படுத்தி செய்யணும். அது வந்து சேகரிக்கப்பட்ட தகவல்கள் மற்றும் தரவுகளை தலைப்புகளின் கீழ் வகைப்படுத்தி வந்து ஒழுங்குபடுத்தணும். அத்தகவல்களில் அந்தந்த தலைப்பு கீழ் வந்து ஒரு ஒரு தகவலையும் அந்த தலைப்பு கீழே எழுதணும். இதில் உள்ள தகவல்கள் மற்றும் தரவுகள் அனைத்து வகையிலும் வந்து துல்லியமாகவும் முழுமையாகவும் கரெக்டாகவும் சரியாக வந்து இருக்கணும். நாலாவது படிநிலை வந்து வரைவு கையேட்டினை வந்து தயாரித்தல். வரைவு கையேட்டினை அப்படின்னா சம்மந்த ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு கையேடு இருக்கும்போது ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு கையேடு இருக்கும்போது சம்பந்தப்பட்ட கையேட்டின் பொருளை கருத்தில் கொண்டு ஒரு வரைவு கையேடு வந்து தயாரிக்கப்படுகிறது. வரைவு கையேட்டில் வந்து சில எண்ணிக்கையிலான பிரதிகள் தட்டச்சு செய்து அல்லது சீரான சுழற்சி வந்து செய்யப்படும். வரைவு கையேட்டில் பிரதிகள் அலுவலக மேலாளர், செயல்பாட்டு மேலாளர், சங்க பிரதிநிதி மற்றும் மேல்நிலை மேலாளரின் பார்வைக்கு அனுப்பி அவர்களது விமர்சனங்களையும் பெறப்படுகிறது. அத்தகைய விமர்சனங்கள் அலுவலக கையேட்டினை மேம்படுத்த வந்து பயன்படுத்தப்படுகிறது. அவங்களோட விமர்சனங்கள்லாம் அவங்களுடைய கருத்துக்கெல்லாம் தெரியப்படுத்தி சரியான கருத்தை மட்டும் என்ன பண்ணுவாங்க, இந்த படிநிலைகளை அலுவலக கையேட்டில் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. ஏழாவது வந்து வரைவு கையேட்டினுடைய திருத்தி அமைத்தல். வரைவு கையில் எழுதுல சில தவறான கருத்துலாம் இருக்கும்போது தேவையில்லாதெல்லாம் நீக்கிட்டு தேவையானதை மட்டும் எடுத்துக்கிறதுக்கு பேர் தான் வரைவு கையேட்டு திருத்தி அமைக்கிறது. புதிய கருத்துக்களை சேர்த்து தேவையில்லாத கருத்துக்களை நீக்குவதன் மூலம் கையேட்டினை மேம்படுத்துவதில் பரிந்துரைகள் மற்றும் விமர்சனங்கள் வந்து இணைக்கப்பட்டன. வரைவு கையேட்டினை திருத்தி அமைக்கும் செயல்முறைகள் வந்து செயல்முறைகளால் மொழியின் நடையை மற்றும் தரம் மேம்படுத்த வந்து முடியும். முடிந்தவரை குறுகிய வரிகளில் தெளிவாக புரியும் வகையில் எளிய வார்த்தைகள் வந்து இந்த கையேட்டில் வந்து பயன்படுத்தும். அதுக்கடுத்து வந்து அலுவலக கையேட்டின உண்டான நன்மைகள் என்னென்ன நன்மைகள். அலுவலக கையேட்டில் என்னென்ன நன்மை அப்படின்னா, ஒன்று வந்து அச்சிடப்பட்ட விதிமுறைகள் எல்லாமே வந்து கையேட்டில் வந்து எல்லாம் பிரிண்ட் பண்ணி தான் நம்ம கொடுப்போம். அப்படி கொடுக்கும்போது விதிமுறைகளில் அச்சிடப்பட்ட விதிமுறைகள் மற்றும் வேலைகளை செயல்படுத்துவதற்கான முக்கியமான முடிவுகளையும் வந்து அது வந்து உள்ளடக்கியிருக்கும் அந்த அலுவலக நடைமுறைகளில். நன்மைகளை வந்து ஒன்று வந்து ஏனவே
ஊழியர்களுக்கு வேலை செய்ய திரும்ப திரும்ப எந்த விளக்கமும் வந்து தேவைப்படையாது. அவங்க வேலை செய்யும் போது ஏதாவது சந்தேகம் இருக்கும்போது என்ன பண்ணுவோம், அந்த கையேட்டில் எடுத்து பார்த்து அவங்களோட சந்தேகத்தை அவங்களோட குறிப்பிட்ட வேலையை இதன் வந்து இந்த கையேட்டில் மூலமாக வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கினேன், சந்தேகம் இல்லாமல் எந்த விதமான டவுட்டும் இல்லாமல் அந்த வேலையை வந்து அவங்க வந்து செஞ்சு முடிப்பாங்க. ரெண்டாவது வந்து நிறுவனத்தின் உள்ள அமைப்பு நடைமுறைகள் மற்றும் கடமைகள் பற்றி அச்சிடப்பட்ட அறிவுறுத்தல்கள் இது வந்து தயாராக வந்து வழங்க அச்சிடப்பட்ட எல்லாமே பிரிண்ட் பண்ணி தான் வந்து கொடுக்குறாங்க. அப்படிங்கிற ஊழியர்களுக்கு பயிர்ந்தளிக்கணும், டைப் பண்ணி எல்லாமே பிரிண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த எல்லா ஒவ்வொரு பயிற்சியாளருக்கும் கொடுக்குறது வந்து ரொம்ப சுலபமாக இருக்குது இந்த கையேட்டில் கொடுக்குறதுனால. மூணாவது வந்து பல கிளைகளால் கொண்டிருக்கும் பெரிய நிறுவனங்கள் ஒரே மாதிரியான செயல்கள் ஒரே மாதிரியாக செய்ய கையேடு வந்து உதவுகிறது. நிறைய கிளை இருக்கும்போது அவங்களுடைய ரூல்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு நிறுவனத்தை பொறுத்தவரை நிறைய கிளைகள் இருக்கும். அப்படி கிளைகள் இருக்கும்போது அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரே மாதிரி ரூல் தான் இருக்கும். அதை அவங்க விதிகள்லாம் வந்து என்ன பண்ணலாம், இந்த கையேட்டில் இந்த மாதிரி துறையை ஒரே மாதிரியாக இருக்கிறதுனால ஒரே துறையாக இருக்கிறதுனால எல்லாருக்கும் கொடுக்கறதுனால இந்த கையேடு வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். நான் அது நாலாவது பாயிண்ட் வந்து கையேடு தயாரிக்கும் முன்பே வந்து அலுவலகத்தில் வேலையில் ஒன்று எல்லா வேலையும் ஒன்றா திரட்டி இன்னும் அந்த வேலையை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கின்னு விரிவாக அலசி ஆராய்ந்து கையேட்டில் சேர்ப்பதால் குறைந்த முக்கியத்துவம் கொண்ட செயல்களை வந்து நீக்க முடியும். எல்லாத்தையும் முக்கியம் எல்லாம் என்ன பண்ணுறோம், கையேட்டில் தயாரிக்கும் போது எது முக்கியமான எது யார் யாரோட பொறுப்பின்னா யார் தலைமை அதுக்கடுத்து துறை வர யார் லாஸ்ட்டில் கீழ் பணியாளர் ஒவ்வொருத்தரும் எல்லாரையும் அவங்களுடைய வேலை என்னன்னு சேகரித்து அவங்களுக்கு கரெக்டாக குறிப்பிட்டு கொடுக்குறதுனால அவங்களுக்கு அது ஈஸியாக வந்து அதை வந்து புரிஞ்சு கையேட்டை படித்து ஈஸியாக அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை அவங்க வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கடுத்து அஞ்சாவது பாயிண்ட் வந்து அச்சிடப்பட்ட வடிவத்தில் உள்ள வழிமுறைகள் மற்றும் கொள்கைகளை குறிப்பிடுவதன் மூலம் இதை நிர்வாகிகளுக்கு எளிதில் வந்து முடிவெடுக்க முடிகிறது. அதுக்கடுத்து ஆறாவது பாயிண்ட்டு வந்து விதிமுறைகள் மற்றும் ஒழுங்குமுறைகள் எழுத்து வடிவத்திலிருந்து இருக்கும்போது அது பணியாளர்கள் அவருடைய பொறுப்பு கடமைகள் மற்றும் அதிகாரம் பற்றிய கருத்தினை வந்து ரொம்ப ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. ஏழாவது வந்து பணியாளர்கள் ஒரு அலுவலகத்திலிருந்து அடுத்த அலுவலகம் மாற்றப்பட்டால் அவர்கள் கையேட்டின் உதவியுடன் காலதாமதம் இல்லாமல் பணி என்ன பண்ணுற உடனுக்குடன் அதை வந்து செஞ்சு முடிக்கிறாங்க. இவ்வளோ நன்மை இருந்தும் இந்த கையேட்டில் வந்து சில குறைபாடுகளாக இருக்குது. என்னென்ன குறைபாடுனா கையேட்டில் உள்ள தகவல்கள் அன்றாட மாற்றத்திற்கு ஏற்ப மாற்றுவதாக கடினமாக இருக்கும். ஏன்னா பிரிண்ட் பண்ணி ஒவ்வொருத்தரும் கையாட்டு கைடு புக்கு கொடுத்துட்றாங்க. அப்படி கையேட்டை கொடுக்கும்போது சில சந்தர்ப்ப நிலை காரணமாக அந்த வேலையை வந்து சில மாற்றி அமைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அப்படிலாம் மாற்றி அமைக்கும் போது வந்து கரெக்டாக ஒவ்வொரு பணியாருக்கும் அதை பற்றி சரியாமல் தெரிஞ்சிக்க முடியாமல் போயிடும். இதெல்லாம் வந்து ஒரு குறைபாடு. அப்புறம் அலுவலகத்தை சீராய்வு செய்தல், நம்ம முன்கூட்டியே கைட் புக்கில் என்னென்ன எது செய்யணுன்ட்டு முன்கூட்டியே தீர்மானித்து இருந்தாலும் அது என்ன பண்ணால் ஒரு முறை சீராய்வு கரெக்டாக மற்ற எல்லா துறைத்தினரும் கலந்து பேசி அது உள்ள எல்லாமே வந்து சரியான தெரிஞ்சுன்னு பிறகு தான் அது வந்து மற்ற ஒவ்வொரு பணியாளருக்குமே அது வந்து கொடுக்கணும். ஏன்னா கையேட்டினே பகிர்வு செய்தல், பகிர்வு செய்தல் அப்படின்னா கையேட்டில் வந்து மேலதிகாரிலேருந்து கீழ் மட்டத்தில் இருக்கிற பணியாளர்கள் எல்லாருக்குமே அந்த கைட் புக்கு எல்லாருக்கும் போய் சேருதான்னு சொல்லிட்டு கரெக்டாக தெளிவாக கவனித்து பொறுப்பாக ஒவ்வொரு மேலதிகாரியும் பார்த்து கீழ் பணியாளர் வரைக்கும் அதை போய் சேருதான்னு சொல்லிட்டு அவங்க வந்து யார் தான் கண்காணிக்கிறேன்னா மேலாளர் தான் அதை வந்து கண்காணிக்கலாம். இது வரைக்கும் நடத்தினது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ நான் உங்களுக்கு கொஸ்டின் செலக்ட் ஒன் மார்க் கொஸ்டின்லாம் உங்களுக்கு கேட்குறேன், அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. சரியான விடை நீங்கள் சொல்லணும். இப்போது ஃபஸ்ட்டு வந்து சரியான விடை, அமைப்பின் திறனை எவ்வாறு மதிப்பீடு செய்ய முடியும்? ஒன் மார்க் கொஸ்டின் சரியான விடையில் ஒன்று, அமைப்பின் திறனை எவ்வாறு மதிப்பீடு செய்ய முடியும்? ஃபஸ்ட்டு கேள்வி வந்து அந்த நாலு தூ சொல்கிறேன், செலவு பயன் பகுப்பாய்வு, ரெண்டாவது அறிக்கை, மூணாவது சூஸ் வந்து கையேடு, நாலாவது வந்து வேலை. இதுக்கு சரியான ஆன்சர் வந்து அமைப்பின் திறனை எவ்வாறு மதிப்பீடு செய்ய முடியும் அப்படின்னா அது கரெக்டான ஆன்சர் வந்து வேலை. வேலையை வச்சு தான் நம்ம வந்து மதிப்பீடு வந்து செய்ய முடியும். ரெண்டாவது கொஸ்டின், வேலை ஓட்டத்தின் உள் குறுக்கீடு காரணம், அதாவது வேலை ஓட்டமாக உள் குறுக்கீடு தலை குறுக்கீடு உள்ள என்னென்ன தடையாக இருக்குது அப்படின்னா நாலு சொல்லும், நீங்கள் சரியான விடையை சொல்லணும். நீங்கள் ஒன்று வந்து தொலைபேசி அழைப்பு, ரெண்டாவது வந்து வேலை, மூணாவது பொருள் பற்றாக்குறை, தகவல் பற்றாக்குறை, நாலாவது வந்து தூரம். இதுக்கு சரியான விடை வந்து வேலை ஓட்டத்தின் உள் குறுக்கீடு காரணம், சரியான விடை வந்து பொருள் பற்றாக்குறை, தகவல் பற்றாக்குறை, மூணாவது அலுவலக கையேடு டேஷ் வடிவத்தில் உள்ளது. அது நாலு தூ சொல்கிறேன், ஒன்று வந்து அறிக்கை, விளக்கப்படம், கடிதம், புத்தக வடிவம். இதுக்கு சரியான விடை வந்து அலுவலக கையேடு வந்து புத்தக வடிவத்தில் வந்து உள்ளது. நாலாவது அமைப்பு கட்டமைப்பு விவரிக்கும் கையேடு, கோப்பு கையேடு, தபால் கையேடு, நிர்வாக நடைமுறை கையேடு, கட்டமைப்பு கையேடு. சரியான விடை வந்து அமைப்பு கட்டமைப்பை விரிவாக்கும் கையேடு வந்து கட்டமைப்பு கையேடு. அஞ்சாவது கொஸ்டின், பெரிய நிறுவனங்களில் கையேட்டை தயாரிப்பவர் யாருன்னா தனி மனிதன், குழு,
அரசாங்கம் மேலாளர். சரியான விடை வந்து பெரிய நிறுவனம் கையேட்டை தயாரிப்பார் வந்து குழு. ஆறாவது கொஸ்டின், ஒரு செயலை செய்ய வரிசைப்படுத்தி வழங்குவது வந்து விதி, நடைமுறை, கொள்கை, மேற்கூரை எல்லாம். இதுக்கு சரியான விடை வந்து ஒரு செயலை செய்ய ஒரு செயலை செயல் வரிசைப்படுத்தி வழங்குவது வந்து நடைமுறை. ஏழாவது அடுத்து ஏழாவது கொஸ்டின், அனைத்து அமைப்புகளும் பல டேஷ் எண்ணிக்கையின் தொகுப்பாகும். ஒன்று வந்து நடைமுறை, ரெண்டு நோக்கம், மூன்று கருத்து, நான்கு மேற்கூறிய எதுவுமில்லை. இதுக்கு சரியான விடை வந்து அனைத்து அமைப்புகளும் பல நடைமுறை எண்ணிக்கையிலான தொகுப்பு. அதுக்கடுத்து மூணு மார்க் கொஸ்டின், ஒரு மூணு கேட்குறேன், ஏதாவது அஞ்சு வரையில் எழுதினா போதும். இது வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து அலுவலக அமைப்பு என்றால் என்ன, அலுவலக நடைமுறை குறிப்பு வரைங்க, வேலை ஓட்டம் என்றால் என்ன, அலுவலக அமைப்பு மற்றும் நடைமுறையின் வேறுபாட்டை வந்து எழுதுக. அப்புறம் அஞ்சு மார்க் கொஸ்டின், ரெண்டு கொஸ்டின் சொல்கிறேன், அலுவலக அமைப்பு என்றால் என்ன, அவற்றின் கொள்கைகள் யாது, அது அஞ்சு மார்க்கில். ரெண்டாவது கொஸ்டின், அலுவலக அமைப்பு நடைமுறையின் முக்கியத்துவத்தை எழுதுக. அதுக்கடுத்து டென் மார்க் கொஸ்டினில் ரெண்டு, அதில் ரெண்டு சொல்கிறேன், அல்லது அல்லதுன்னு கேட்பாங்க எக்ஸாமில், நீங்கள் டென் மார்க் கொஸ்டின் சூஸ் பண்ணி நீங்கள் எழுதணும். ஒன்று வந்து அலுவலக வேலை ஓட்டம் குறிப்பு தருக, சுமூகமான வேலை ஓட்டத்தின் தொடர்புடைய பிரச்சனைகளை அலசி ஆராயுங்க, நடைமுறை என்றால் என்ன, அதன் நன்மை தீமைகளை எழுதுக, கையேட்டின் தயாரிப்பதில் உள்ள படிநிலைகளை விளக்கி எழுதுக, அலுவலக கையேட்டின் தேவையை பற்றி விவாதிக்க, அலுவலக கையேட்டின் வகைகளை விளக்குக, அலுவலக கையேட்டின் தயாரிக்கும் போது கடைபிடிக்க வேண்டிய கொள்கைகள் யாது, அலுவலக கையேட்டின் நன்மை தீமைகள் யாது, அலுவலக அமைப்பு மற்றும் நடைமுறைகளில் முக்கியத்துவம் வாய்ந்தது ஏன் விளக்குக. மூணு மார்க் கொஸ்டினில் இன்னும் ஒரு ரெண்டு கொஸ்டின் சொல்லிடுறேன், தொடர் வரைபடத்தின் செயல்முறைகளை விளக்குக, நேர்கோட்டு வேலை என்றால் என்ன, அலுவலக கையேடு என்ற பதத்தினை வந்து விளக்குக, அலுவலக கையேட்டினை வந்து வரையறுக்க. அஞ்சு மார்க் கொஸ்டினில் வந்து அலுவலக அமைப்பு நடைமுறை ஒன்றுடன் வந்து தொடர்புடையது, நீங்கள் ஒப்புக்கொண்டீர்கள்ன்னா இந்த சொற்களில் தகுந்த உதாரணத்துடன் விளக்கி எழுதுக. நேர்கோட்டு வேலை ஓட்டம் என்றால் என்ன, அதன் நன்மைகள் யாது, சுமூகமான வேலை ஓட்டத்தில் ஏற்படும் பிரச்சனைகளை எழுதுக. வணக்கம்.